சார் இன்னைக்கு 40 எம்பிக்களோட ஆலோசனை நடத்திருக்கீங்க டெல்லி பிரதிநிதிகள் இன்னைக்கு அமைப்பு அப்படிங்கற மாதிரி எல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான முக்கிய ஆலோசனை நடத்தீங்க என்ன முடிவு எடுத்துக்கிங்க சார் இன்னைக்கு எங்களுடைய டெய்லி நிகழ்ச்சிகள் தான் நான் நடத்திட்டு இருக்கோம் கட்சியில இருந்து சில பேர் வழிதவறி சென்றவர்கள் மீண்டும் வந்து இன்னைக்கு இணைந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மார்ச் 9 பாராளுமன்றம் இருக்கிறதுனால அவங்களோட கலந்து ஆலோசிச்சோம் மத்தபடி வேற ஒண்ணும் சார் ஓபிஎஸ் வந்து அடக்கடக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அதே நேரத்துல வந்து டிஹெச் பாண்டியன் வந்து நேத்து அத ஓபிஎஸ் டிஹெச் பாண்டியன் இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் கண்ட இந்த ஏகத்தை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கும் இதே டிஹெச் பாண்டியன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிஹெச் பாண்டியனாக இன்றைக்கு அவரோடு சேர்ந்து கொண்டு ஓபிஎஸ் எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னால் முதல்வர் பதவியில் தொடர முடியாமல் போனதால் அவர் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்கிறார்கள் வருங்காலத்திலே அவர்கள் அரசியலிலே இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் இந்த நேரத்திலே கூறி கொண்டிருக்கிற விரும்புகின்றேன் மாப்பா பாண்டியராஜன் வந்து சட்டசபை கூட்டத்தில் வந்து அதிர்ச்சி தகவல் அதாவது ஒரு அதிர்ச்சி தகவல் காத்துட்டு சொல்லி ஒரு சூசனம் ஆமா அவருக்கு ஏதாவது அதிர்ச்சி தகவல்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நாள் நிகழ்வுமே முக்கிய நிகழ்வுகள் தான் அது போல எந்த நியமனமும் எல்லோரும் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக பொதுச் செயலாளர் அவர்களோட அனுமதியோட நிச்சயம் இருக்கும் சார் பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது குறித்து தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு வந்து நீங்க வந்து கையொப்பம் போட்டு ஒரு மனு அனுப்பியிருக்கீங்க அது பத்தி உங்களுடைய கருத்து இருக்கு மனு பொதுச் செயலாளர் சார்பாக துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் அதை அந்த மனுவை அனுப்பியிருக்கேன் இது அதான் சொல்றேன்னே திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஏதாவது செய்து தினமும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏதாவது தகவல்களை சொல்லி தங்கள் இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஓரிரு மாதங்களிலே அவர்கள் முழுமையாக அடங்கி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தன்னைத்தானே சொல்லுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்